ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளூ கிச்சன். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹரியாலி பன்னீர் டிக்கா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு தோல் வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு 1.5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து புதினா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி பவுலில் கொஞ்சமாக வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள், தனியா பவுடர், கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் தூள், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து நல்லா ஊற விட்டு பன்னீர் டிக்கா செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊற விட்டுலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கில் வந்து பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு வந்து எப்படி இது பண்ணுமோ அதேமாதிரி வந்து ஒவ்வொன்றா குத்துலாம். நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாகவும் இருக்கும் பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு. நான் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டிக்கில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணுற கேப்பில் வந்து நம்ம பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூட் பண்ணிடலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து லைட்டாக தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து ஒவ்வொன்றா வச்சிடலாம். ஒவ்வொன்றா அடுக்கிறதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு மறுபடியும் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டு அதேமாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா ஹரியாலி பன்னீர் டிக்கா ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.